உண்மை சொல்லியே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக் கொள்வாயே வீரமோ பொறுப்பாதி வீரமோ சரிபாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே கண்ணியத்தில் புண்ணியமே சூரியனின் பெண்ணை பூக்களமோ பூக்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல்லியே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக் கொள்வாயே உங்க கழுத்து இருக்கிற தாலி இறங்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க டேய் குடுற இந்தாங்கண்ணே விடுங்க என்னங்க இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் பிரசன்னா உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் எது இந்த வருஷம் சிறந்த பத்திரிக்கையாளருக்கான விருது உனக்கு கிடைச்சிருக்கு அதுக்காக தான் பார்ட்டி வைக்கிறேன் நாங்களே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறோம் நீ ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற இது எந்த விதத்துல நியாயம் மச்சான் நீயே கேளுடா அதானா டேய் நான் பார்ட்டி கொடுக்கிறது என் சந்தோஷத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் குடிக்கிறது உங்க சந்தோஷத்துக்கு அவ்வளவுதானே தெரியாம தான் கேக்குறேன் தண்ணி அடிக்கிறது என்ன பாவமா பாவம் நான் சொல்லல குரல் சொல்லுது நான் அதை தான் ஃபாலோ பண்றேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதோட பெரிய சுப்ரீம் கோர்ட் உலகத்திலே இல்ல இதுதான் உன் கொள்கையா கொள்கைங்கிறதுலாம் ரொம்ப பெரிய வார்த்தை இது ஒரு சாதாரண பழக்கம் அவ்வளவுதான் இது வரைக்கும் நான் குடிச்சது இல்ல இதுக்கு மேலேயும் குடிக்க விருப்பப்படல நான் இப்படியே இருந்துறேன் விட்டுருங்களேன் ப்ளீஸ் ஆ இல்ல மேம் வருஷம் வருஷம் நீ நிறைய அவார்டு வாங்கணும் நாங்க சந்தோஷமா குடிக்கணும் ஹலோ என்ன ஒரே சத்தமா இருக்கு நான் என்ன தியான மடத்திலயா இருக்கேன் ஹோட்டல்ல இருக்க இப்படிதான் இருக்கும் சொல்லு நல்லதா போச்சு வீட்ல கேஸ் தீந்துடுச்சு அதனால ஹோட்டல்ல இருந்து எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படியா
சரி சரி பை. என்ன எதிரில் யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உடனே கட் பண்றீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? சுத்தி எனிமீஸா இருக்காங்க. போதுமா? போன வை. பிரசன்னா இன்னொரு ரவுண்டு. நாளை காலையில் எடிட்டரோட மீட்டிங் இருக்கு. இதோட போதும். வேற இங்க வாங்க சார். பில் கொடுங்க. ஓகே சார். இதை பார், கையெல்லாம் எண்ணெயா இருக்கு, போய் கை கழுவிட்டு வர. நான் வரத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்க கூடாது. சீக்கிரம் முடிச்சுட்டு உடனே கிளம்புங்க, நான் பே பண்ணிட்டு வரேன். நல்லா இருந்திருக்கும் அதுக்குள்ள. எவ்வளவு? 380 சார். வேற சார், இங்க என் போன் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? பாக்கலையே சார். என்ன பிரச்சனை? சொந்தக்காரா? யாரா நீ? ஏய் மரியாதை மரியாதை. சரி, யாருங்க நீங்க? அந்த போனை கொடுத்துருங்க. இதான் வில்லன் சிரிப்பு. இங்க பாரு, அந்த போன் என்னோடது, தயவுசெய்து திருப்பி கொடுத்துரு. காசை கொடு, போனை தர. காசா? சரி, எவ்வளவு வேணும்? எனக்கு போத தெளிவிட்டான், நான் காசு கம்மியா கேட்டுருவேன், அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. பிரசன்னா நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நான் போனோட வரேன். போ போடா போடா நீ போ. ஹலோ, செல்போன் பார்ட்டியா? விளையாடாத, போனை திருப்பி கொடுத்துரு. போனை திருப்பி கொடுக்கறதுக்கா திருண்ணா? திருண்ணியா? நாங்கெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க, எங்கள்கிட்டே வா, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். நம்பி, நான் கிரில் திருடனை விட மோசமானவன். இது வரைக்கும் நேரில் கூட போலீஸ் தொட்டது கிடையாது. பாத்துக்க. ஏ கோச்சிக்காதியா, உன் திறமைக்கு நாங்கள் அவார்டு தரணும் நினைச்சுக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரும், போனை திருப்பி கொடுத்துறியா? நம்பி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 1500 ரூபா குத்துரு. குப்பை தொட்டி என்ன பணத்தை வச்சிரு. போலீஸ் எதுவும் வரக்கூடாது. எப்பயா வரணும்? கொண்டா கழிச்சு போன் பண்ணு. உன் பேர் நடா? ரங்க. எங்க வேலை பார்க்க? வேலை எங்கேயும் இல்ல. அப்படின்னா வேலை இல்ல? எதுக்கு எங்களை பார்த்தவனே பயந்து ஓடன? ஏன் ஓடன? தப்பு செஞ்சாங்கன்னு அர்த்தமா? இது போலீஸ் ஸ்டேஷன், கேக்குற கேள்விக்கு பதில் சொல். பதில் தான் சொல்லி நிக்கிறேன். டேய், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. எங்க இருந்து போன் அடிக்கிற சத்தம் வருது? யோ, அவன் பாக்கெட் செக் பண்ணுங்க. நினைச்சுக்கியா? ஒழுங்க செல்போன் குடுத்துறியா? நீ சொன்ன இடத்துக்கு நாங்க வரோம், நீ என்ன கேட்டாலும் தரையா. தயவு செஞ்சு செல்போன் குடுத்துறியா. ஹலோ, உங்க திருட்டு போன செல்போன் E3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சார். ஓகே சார், தேங்க் யூ சார், உடனே வரேன் சார். என்னடே, நீ செல்போன் திருடனா? ஏன்டா மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற? செல்போன் தானே திருடனா? ஃப்ளைட்டையா திருடனா? நானே வாங்க சார், தூக்கம் வந்து லாக்அப் தந்து விடுங்க, போய் படுக்கணும். யோ, நீ லாக்அப் தர, நீ இரு, உன்னை உள்ள வந்து பாத்துக்கிறேன்.
எங்கடா போற? எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணீங்க? எங்களை பார்த்து பயந்து ஓடனா மேடம், சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ண. இப்பதான் தெரியுது அவன் செல்போனை திருடி இருக்கானு. செல்போன் திருட்டா? நீங்க ரிலாக்ஸ் ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல தப்பிச்சு ஓடுற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அவன் வெறும் செல்போன் திருடனா இருக்க முடியாதே. ட்ரெயின்டு கிரிமினல் மாதிரி இருக்கு. இந்த முகம் நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கணுமே. இருக்கு. சாரி மேடம். மிஸ்டர் பாஸ்கரன், இயந்திரத்தையே நம்பிட்டு இருக்க கூடாது. இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது கூட அப்பப்ப யூஸ் பண்ணும். போலீஸ் ஆஃபீஸர்னா அலர்ட்டா இருக்கணும், மெமரி ஷார்ப்பா இருக்கணும். சரி மேடம். ஏய், பென்சில் குமார் ஆளு தானே நீ? பென்சில் குமாரா? யாரு அது? யாருன்னு தெரியாது மேடம். முட்டை முருகேச பட்ட பகல்ல குத்தி போட்டானே, தெரியாது. அவன் எங்க இருக்கான் சொல்லு. தெரியாது மேடம். என்னது? மெய்யல்னு சொல்றேன், தெரியாது. எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? தெரியாது மேடம். என்னது? தெரியாது. என்னது? தெரியாது மேடம். என்னது? வலசர் வாகத்துக்கு அந்தாண்ட சந்துல பார்த்தேன். அந்த பென்சில் குமார் மேல எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியுமோ போடுங்க. பழைய கேஸ், புது கேஸ் எல்லாத்தையும் போடுங்க. வெளியவே வரக்கூடாது. எஸ் மேடம். எல்லாரும் கூடி பேசி என்ன வெளிய விடக்கூடாதுன்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. என் வக்கீல் வருவாரு, அவர் கேக்குற செக்ஷன் நீங்க படிச்சுக்கிறீங்களான்னு பாக்குறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், உட்காருங்க. ஐ எம் அம்ஜத் குமார், பென்சில் குமாரோட அட்வொகேட். யோ, வந்துட்டியா? என்னடா, இன்னும் காணவேன்னு பார்த்தேன். சீக்கிரமா பேசி கதவை திறந்து விட சொல்லியா. இருங்க குமார், பேசிக்கிட்டு இருக்கேன்ல மேடம். கோர்ட்ல நான் பெயில் மூவ் பண்ண போறேன், அது சம்பந்தமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ், உங்க பர்மிஷன் கொஞ்சம் வேணும். சரி, வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நான் வக்கீல் சும்மா வர. பின்ன
சாவி எடுத்து திறந்தோட சொல்லு. ஏங்க நீங்க வெட்ட சொன்னா ரூல்ஸ் இல்ல, ஆனா ஜாமீன்ல எடுக்க நிறைய ரூல்ஸ் இருக்கு. நான் ரூல்ஸ் போலாத ரூல்ஸ். நாளைக்கு நான் கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணி ஜாமீன் எடுத்துறேன், நிச்சயமா வாங்கிடுவேன். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாளைக்கு நான் ஜாமீன்ல வரல, நீ என்ன ஆக போறன்னு தெரியாது. அது தெரியாதா? நிச்சயம் வாங்கிடுவேன், தைரியமா இருங்க. எங்க அண்ணன் முருகேசனை நடு ரோட்ல வச்சு வெட்டின அந்த பென்சில் குமார நான் அன்னைக்கே முடிச்சிருக்கணும். இடையில அந்த பாலா போன போலீஸ்காரங்க வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க, அதனால தப்பிச்சிட்டான். அண்ண அவனை போட்டு தரதுல முன்னப்பண்ணாலும் அவங்க ஆளுங்களை முதல்ல போட்டு தரலண்ண. ஏண்ட அவன அவன் உள்ள இருந்தாலும் அவங்க ஆளுங்களோட கூட்டம் தாங்க முடியலண்ண, பேஜார் பண்றானுங்க. நீங்க மட்டும் சொல்லுங்கண்ண அவனுங்களை. டே டே டே, நான் வேற வெட்ட நினைக்கிறேன், நீ சருக வெட்ட பிளான் பண்ற, போட. பென்சில் குமார முடிச்சிருந்தா எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். ஏ வக்கீல், நீ கொடுத்த ஐடியா படி நாங்க அவனை ரோட்ல வச்சு துரத்தாம இருந்தா வீட்டுல வச்சே முடிச்சிருப்பேன். ஏதோ படிச்சவன் நீ சொல்றேன்னு கேட்டதுனால என் கணக்கு தப்பா போச்சு. இதப்பா பந்தயத்தில் தோத்த குதிரையும் வழக்குல தோத்த வக்கீல் எனக்கு பிடிக்காது, ஏதோ நீ எனக்கு தப்பிச்சிட்ட. அண்ணா அண்ணா, பென்சில் குமார கோர்ட்ல ஆஜர் படுத்த போறாங்கண்ணா. நம்ம வேலை ஈஸி ஆயிடுச்சுண்ணா, பென்சில் குமார் ஜாமீன்ல வருவான், நேரம் பார்த்து அவனை போட்டு தள்ளிடுவான். தம்பி உடையான் படைக்காஞ்சான்னு சொல்லுவாங்க, என் மேல உயிரே வச்சிருந்த எங்க அண்ணனை கொண்ட அவனை இன்னைக்கே இப்பவே கோர்ட் வாசல் வச்சு முடிச்சிடறேன், அப்பதான் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும். பென்சில் குமாரோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருதுல? எஸ் மேடம், அவன் இன்னைக்கு ஜாமீன் கிட்ட அப்ளை பண்ணிருக்கான். அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது, ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்தானா அவனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த முட்டை மருகேசோட கோஷ்டி அவனை காலி பண்ணிடுவாங்க. நம்ம பிபி கிட்ட சொல்லி அவனுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணிடுவோம் மேடம். மிஸ்டர் சம்பத் தான் கவர்மெண்ட் லாயர், நல்ல தர்மசாலி, நல்ல வாதாடுவார். அப்புறம் கோர்ட்டுக்கு போற வழியில நல்ல செக்யூரிட்டி இருக்கா? இருக்காங்க, மஃப்டில நிறைய போலீஸ் இருக்கணும். எஸ் மேடம். ஓகே. ஹலோ மேடம், நான் ராஜன் பேசுறேன். எஸ் சொல்லுங்க. பென்சில் குமார கொலை பண்ண கூட்டத்தோட என்னது கோர்ட்டுக்கு மாணிக்க காத்துட்டு இருக்கான். ஓகே ஓகே, நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போயிடுச்சு. முட்டை முருகேசோட தம்பி மாணிக்கம்ல அடியாளுங்களோட கோர்ட்டு வாசல்ல நிக்கிறானா, பெரிய கலவரமே ஆயிடும், பொதுமக்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடும், ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆச்சே. சரி, இன்னும் கொஞ்சம் நிறைய போலீஸ் அனுப்புங்க. எஸ் மேடம். மஃப்டில இருக்கணும். எஸ் மேடம், உடனே நான் கோர்ட்டுக்கு போறேன். நான் வரேன் மேடம். அவனுக்கு வெடிகுண்டு வீசினாலும் வீசுவானுங்க. சோ கிளம்பலாம் வாங்க. எஸ் மேடம். எல்லா இடத்துலயும் டைட் செக்யூரிட்டி போட்டுருங்க. ஓகே, பக்காவா இருக்கணும். எஸ் சார். அக்யூஸ்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. பந்தபஸ்தல கரெக்டா இருக்கு சார், நல்லா அலர்ட்டா இருக்கு சார். எந்த டைம்ல ரெடியா இருங்க, யார் வந்தாலும் இமிடியேட்டா. எஸ் சார். மேடம் வந்துட்டாங்க. ஏய், பாதுகாப்பு பலமா, நாம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏய், பேக்க வராங்க பாரு. அதெல்லாம் கூட்டாங்க, சீக்கிரம் பண்ணுங்க. என்ன எங்க கூட்டம் சார்? என்னது கையில? கையில ஒண்ணு இல்ல சார், தாகமா இருந்தது எண்ணி குடிக்க வந்தோம், அவ்வளவுதான். கூட்டமா நிக்காதீங்க, சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணுங்க. சரி. யார் அவங்க? எள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே கலைஞ்சு போக சொல்லிட்டேன், ஆயுதம் எதுவும் இல்ல மேடம். மத்தபடி எவ்ரிதிங் ஓகே? எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். பென்சில் குமார் வந்தவனே கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போணும், அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் மஃப்டில ஆள் இருக்கணும்னு சொன்னே, உள்ள இருக்காங்க வெளிய இருக்காங்க மேடம். குட் குட் குட். அவங்கள பார்த்தா சரியா தோணலையே. ஆமா மேடம், எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு. ஏய் பென்சில் குமார் வந்துட்டா. ஏய் எல்லாம் உஷாரா இருங்க.
இல்ல எளியர் சாப்பிட வந்தோம்.